ஐக்கியரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஐக்கியரபு அமீரகத்தில் தொற்று வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் முதல் துபாயில் கொரோனாவிற்கான மீண்டும் விதிக்கப்பட்டிருந்த புதிய கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று துபாய் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த கட்டுப்பாடுகள் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கும் ரமலான் நோம்பின் ஆரம்பம் வரையில் அமலில் இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் தற்போது துபாயில் அமலில் இருக்கும் நடைமுறைகளில் பப்புகள் பார்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் அதேபோல சினிமாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு இடங்கள் உட்பட பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் உட்புற இடங்களில் பார்வையாளர்களின் திறனானது ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல ஷாப்பிங் மால்கள் ஹோட்டல்கள் எழுபது சதவீத திறனில் இயங்க வேண்டும் அதே போல ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்கள் மற்றும் தனியார் கடற்கரைகளானது எழுபது சதவீத விருந்தினர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அதே போல அதிகாலை ஒரு மணிக்குள் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் அவர்கள் தங்கள் வளாகத்தில் எந்த பொழுதுபோக்கு நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்ய அனுமதிக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து ஷேக் மன்சூர் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் தலைமையிலான துபாயின் நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு வெளியிட்டுள்ளது இந்த முடிவானது தற்போது உள்ள கொரோனா நிலைமையை மதிப்பீடு செய்தல் தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனை காட்டும் ஆதரவு மற்றும் முன்னணி சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஷார்ஜாவில் அல் தயத் சாலை அருகே அல் ஐத்தான் பகுதியில் புதிய மசூதி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது இதில் அறுபத்தைந்து பெண்கள் உட்பட ஐநூற்றி பதினைந்து பேர் இங்கு ஒரே நேரத்தில் தொழுகையை நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஷார்ஜாவின் கோர்பகான் இந்த விபத்தில் நான்கு பேருக்கு மட்டும் படுகாயம் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஷார்ஜா காவல்துறையின் ரோந்து பிரிவு ஆம்புலன்ஸ் சிவில் பாதுகாப்பு பிரிவு ஆகியவை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களுக்கு உதவி உள்ளார்கள் அதன் பின்னர் அவர்கள் கோர்பகான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது துரித நடவடிக்கையால் இந்த சாலையின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐம்பது கிராம்ஸாக விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பத்து புள்ளி இருபத்தைந்து கிராம்ஸாக விற்கப்படுகிறது அமிரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கிராம்ஸாக விற்கப்படுகிறது அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசாக இருக்கிறது அதே போல் அமிரகத்தில் உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் பத்து காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எட்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக பதினைந்து பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்றாக அதிகரித்துள்ளது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க